ரைட்டு. ஆ ஏன் மாப்ள கேக் ஓட்டணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, சேர்ந்து வெட்டியிருக்கலாம்ல. வா 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 வா, சேர்ந்து வெட்டுவான் சித்தப்ப. நம்ம கேங் எல்லாம் ஒரு ஜோர கை தட்டுங்க மாப்ள. நல்லா கரெக்டா சென்டரா வெட்டியிருக்கேன் மாப்ள. முத பீஸ் உனக்கு தான். மாப்பிளைக்கு ஊட்டுவான். யார மருந்து சாப்பிடற குழந்தை மாதிரி சுப்பிரியா? விழாவ சிறப்பிச்ச மாப்பிளைக்கு ஒரு கை தட்டல போடுங்க. இருக்குடா உனக்கு மாப்பிள. இரு, என்ன அவசரம் கிளம்புற சித்தப்ப? சீக்கிரம் கூட மருமகன. மாப்பிள ஸ்பெஷல் டோக்கனு, 100 ரூபா டோக்கனு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல கணபதி தேட்டர் பின்னாடி நம்ம பார்ட்டி, தனி ஸ்பெஷலு. டா ஜோப்ல வை. நம்ம எல்லாரையும் மதிச்சு இங்க வந்து கேக் வெட்டி இந்த விழாவை சிறப்பா கொண்டாடுன என் மாப்பிளைய கைத்தாங்கள அப்படியே பொத்துனாப்ல, நானே போய் நேரடியா வழி அனுப்பிட்டு வந்தாதான் சிறப்பு. என்ன சித்தப்ப சொல்ற? கரெக்டா வாணே. வா மாப்பிள போவோம். டேய் வழி விடுங்கடா. ரொம்ப சிறப்பாதிக. அப்புறம் விழா வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், மக்கள் எல்லாம் ஹாப்பி. ஏறுங்க கிளம்புங்க. அட கிளம்பு மாப்பிள, சாயந்தரம் 6 மணிக்கு மறந்துடாத கணபதி தேட்டர் பேக் சைடு. ஏய் வெயிலப்பா, ஏசி போயிருப்பது, டப்புன்னு வண்டி கண்ணாடி ஏத்தி விடு. போ. மாப்பிள்ள தங்கச்சியை கேட்டேன்னு சொல்லுங்க. சீரியல் செட்டுக்கு பரந்தாமன் சொல்லணும்னு எழுதிக்க. சீரியல் செட்டுன்னு எழுதணுமா இல்ல பரந்தாமனுக்கு சொல்லணும்னு எழுதணுமாப்பா? அம்மா கலெக்டர் அம்மா, நான் படிக்காத வந்தாயி. என் நோக்கத்துல நான் பேசிட்டே போறேன், நீ உன் நோக்கத்துல மாத்தி எழுதிக்க தாய். மாமா காஃபிய குடிச்சிட்டு அவங்க உங்க நோக்கத்துல மாத்தி எழுதிக்கோங்க. கரெக்ட்டா? அண்ணே இங்க என்னன்னே பண்ணிட்டு இருக்க? வாமா ஜோசியரை பார்க்கணும் சொன்னே, போய் பாத்துட்டு வந்துட்டியா? ஜோசியரை பார்த்து நீதான் நிச்சயம் பண்ணதுக்கு ஜாதகம் பார்க்கணும் சொன்னல்ல? நீங்க வாடி. ஏனே நீ தெரிஞ்சதா பேசுறியா இல்ல தெரியாத மாதிரி என்கிட்ட பேசுறியா? ஜோசியரை பார்த்து நாங்க என்ன பண்ணனும்? ஜாதகத்தை கொண்டு போய் பீரோல வச்சு நானே என் மவுன தொட்டு தொட்டு சாமி கும்பிடட்டுமா? என்னாச்சு சரசு, எதேதோ பேசுற நீ, எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு தான் எதுவுமே புரியாதே, கேட்டுட்டு தான் இருக்கியல மதனி. இந்த வாரே மதனி, எங்க அண்ணனுக்கு புரியலையா? கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்களேன். கையில போனு முகம் நிறைய சந்தோஷம், இந்நேரம் தாக்கல் வராமலையா இருந்திருக்கும். உங்க மனசுல உள்ளத மன குளூர எடுத்து சொல்லுங்க, நானும் என் மவளும் அதை கேட்டு நெருப்புல வேகிற மாதிரி துடிச்சுக்கிறோம். சரசு, ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் தேடி பிடிச்சி என் மேல எரியாது. நடக்கிறது எதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா? அம்மா அத்தை தான் எதுவும் புரியாத மாதிரி பேசுறாங்கன்னா நீயும் எதுக்கு சூசகமா பேசுற? நான் எங்க சூசகமா பேசுறேன்? நேரடியா தான் அத்தை கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். எங்க நேரடியா பதில் சொல்றிய? எது கேட்டாலும் குதர்க்கமா தானே பதில் சொல்றிய? உங்க திட்டம் நிறைவேறிடுச்சுல்ல, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏகத்தாளமா தான் தெரியும். மா முதல்ல நீ அத்தை கூட சண்டை போடுறதை விட்டுட்டு நீ என்ன பேச வந்தியோ அதை மட்டும் பேசு. கேக்குறவங்களும் கிறுக்கு பிடிக்க வைக்காத. யாரு? நானா? நானா கிறுக்கு பிடிச்சு அலைய வைக்கிறேன்? உன் மாமனும் உன் மாமன பெத்தவளும் சேர்ந்துதான் என்னைய கிறுக்கியா தெரு தெருவா அலைய வைக்கணும்னு தேவையில்லாத காரியத்தில பண்ணிட்டு இருக்காங்க. சரசு, முதல்ல சுத்தி சுத்தி பேசுறத நிப்பாட்டு. எதுவா இருந்தாலும் மூஞ்சில அரைஞ்ச மாதிரி பட்டுன்னு பேசி போடு. எதுக்கு இம்பிட்டு பதட்டமா உன் மதனையை வம்பு கெடுக்கிற? வாங்க வாங்க சாமி. அப்படித்தான், பொண்டாட்டிய எது பேசினாலும் சப்போர்ட்டுக்கு வந்துருங்க. உன் பொண்டாட்டிய நான் ஒன்னும் சொல்லிடல சாமி. இந்த நிச்சயதார்த்த பேச்ச எடுத்ததுல இருந்து என் மதனி வாயே திறக்கலையேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பொண்ணு வாழ்க்கையில அணுகுண்ட தூக்கி போடுறது தானோ என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. சரியான திட்டத்தை போட்டு அத சரியான நேரத்துல செயல்படுத்தி ஏ சங்க அறுத்து விட்டாவல சாமி. சரசு, விஷயத்தை சொல்லாம வாய்க்கு வந்தபடி பேசாத. விஷயம் தானே சொல்றேன்,
நல்லா காது குளிர கேட்டுக்க. நம்ம கார்த்தி ஊர் முழுக்க போய் என் மாமன் மாவ என்ன காதலிக்கிறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு வீதி வீதியா போய் அம்புட்டு வேர்க்கும் புடவை வாங்கி கொடுத்துருக்கான். கார்த்தியா, அவ அப்படிலாம் செய்ய மாட்டானேமா. அப்ப நான் உங்ககிட்ட போய் சொல்றேனா? ஐயோ அத்த, நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லல. கார்த்தி எனக்குதான் ஜோதி பிடிக்கவே பிடிக்காதே. அவங்க லவ் பண்ணது அவங்க சொன்னதுக்காக புடவைலாம் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது. ஏதா தாயி, அந்த கூத்தலாம் என் கண்ணால நேரடியா பாத்துட்டு தான் வாரேன். மா, ஆஸ்பத்திரியில நம்ம அம்பட்டு விரட்டியும் விடாம மாமாவை தேடி தேடி வந்து மயக்கு புட்டாமா. அவ நம்மள முந்திக்கிட்டு போய் மாமாவுக்கு கஞ்சி ஊத்தும் போதே எனக்கு சந்தேகம். வெறும் கஞ்சியை தந்தாலா இல்ல வசிய மறந்து கலந்து தந்தாலான்னு தெரியல, மாமாவ மயக்கி புட்டா. ஐசு, நர்ஸுக்கு படிக்கிறவ மாதிரி பேசுமா? ஏதோ மந்திரவாதிக்கு அசிஸ்டன்ட் மாதிரி மருந்து அது இதுங்கிற. கார்த்திக்கு பிடிக்காம யாரும் அவன் நிழல கூட தொட முடியாது. ஜெயமா, அவனுக்கு எது பிடிக்குதோ எது பிடிக்கலங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம வீட்டுக்கு யாரு தேவை யாரு தேவையில்லைங்கிறது மட்டும்தான் முக்கியம். சரசு, நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இனிமேல் என்னென்ன பேசுறதுக்கு இருக்கு? அதான் சினிமா படம் ஓட்டின கதையா? கார்த்தி நான் ஜோதியதான் கட்டிக்குவேன்னு ஊர் ஊரா சொல்லிட்டேன். அவன் சொல்லிட்டா அது நடந்துருமா? நான் ஒருத்த எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன், நான் பேசுறேன். அவன் வாயாலே அவன் ஐஸ்வர்யாவை கட்டுறான்னு சொல்லுவான். நீ அமைதியா இரு. புண்ணியத்துல அங்க எந்த பிரச்சனையும் ஆகல, அதோட விடுங்க, எதுவும் பண்ண வேண்டாம்னு அப்பவே சொன்ன. ஜோதி, அகிம்சை எல்லாம் காந்தி காலத்தோட அவரோட செத்து போச்சு, இவ்வளவு அதை எடுபடாது. ஹலோ மாணிக்கவேல், ஸ்டேஷன்ல இருக்கீங்க? ரவுண்ட்ஸ்ல இருக்கீங்களா? எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே. அப்பா, அப்பா ப்ளீஸ் வேணாம்ப்பா. அப்பா இது வந்து, அப்பா ப்ளீஸ் பா, அப்பா எனக்காக பா. அது வந்து மாணிக்கவேல், அப்பா சாரி சார், சாரி சார், நான் கூப்பிடுறேன், கூப்பிடுறேன். ஜோதி, அந்த பயலுக்காக நீ எதுக்கு இம்பிட்டு பதற? அம்பிட்டு அட்டூழியம் பண்றவன ஏண்டான்னு கேக்க போனதுக்கு இப்படி மூஞ்சில கேக்க தடவி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கான். அவனெல்லாம் சும்மா விடலாமா? ஸ்டேஷன்ல வச்சு உரிச்சு தொங்க விடணுங்க. ஏய், உன்னை இப்ப நியாயம் கேட்டாங்களா யாராவது? கொஞ்சம் சும்மா இரு. ஏய், அவனை போலீஸ் மூலமா டீல் பண்ணக்கூடாதுன்னு நான் உறுதியா இருக்கேன். எவ்வளவு எகத்தாலும் சுத்தி ஆள் இருக்கிற தைரியத்துல அவன் என்ன கேக் கூட்டுறான். அதுவும் 100 ரூபாய் காசு என் பேக்கெட்ல வச்சு விட்டு சாயங்காலம் சரக்கு அடிச்சுக்கோன்னு சொல்றான். அவனை நான் விடவே மாட்டேன். அண்ணா, நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? இந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன்னு நீயோ அப்பாவோ இல்ல வேற யாரோ இத பத்தி யோசிக்க வேணாம். ஜோதி, அவன் என்னையே மதிக்காம அவ்வளவு ஏழரை இழுக்கிறான். உன்னாலெல்லாம் போய் அதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பேசாம இரு. ஆமாண்ண, அவர் என்னதான் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு.
அதை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் தான் பேசணும். என் மனசுல காதல் இல்லைன்னு நான் சொல்லிட்டா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். அப்படிலாம் விட முடியாதுமா. இதான் சாகனு நீ போனதும் உன் ஆளை வச்சு கெடுத்துட்டா என்ன பண்ணுவ? என்னங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த பையனும் அப்படி கிடையாது. அத்தை விட்டா நீங்களே சேர்த்து வச்சிருவீங்க போல. அவனோட அப்பா அவங்க அம்மாவ இந்த வீட்டு சம்மதத்தோடவா கூட்டிட்டு போனாரு? கடத்திட்டு தானே போனாரு. அண்ணி ஏற்கனவே நடந்து போன ஒரு பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நடக்கிற பிரச்சனையோட நீங்க முடிச்சு போடாதீங்க. நீ ஜெயலட்சுமி அத்தையோட சம்மதத்தோட தான் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிதா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அத சொல்லுங்க. பாட்டி என் விஷயத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நான் காரணம் ஆயிட்டல்ல, அத நான் சரி பண்றதா நியாயம். நீ லா படிச்சவ, சைக்காலஜி தெரிஞ்சவ, ஆனா அந்த கார்த்தி மாதிரி ஆளையெல்லாம் டீல் பண்றதுக்கு அதெல்லாம் பத்தாது. ஏன்னா அவன்லாம் எதையும் யோசிச்சு செய்யறவன் இல்ல, எந்த புத்தியும் அவனுக்கு ஏறாது. ரோட்டை மறிச்சு நிக்கிற மாட்டை விரட்டி அடிக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து அவனை விரட்டி அடிக்கணும். சும்மா அந்த பயல அடிக்கணும் பயமுறுத்தணும்னு யோசிக்காதீங்க. மா, மிருகத்தை வேற என்ன செய்யணும்? அண்ணே, நீயோ அப்பாவும் நினைக்கிற மாதிரி கார்த்தி மாமா ஒன்றும் மிருகம் கிடையாது. அன்பான மனுஷன்தான். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சா அதை அவர் செய்யவே மாட்டாரு. நீ அந்த பயலை பத்தி இம்பிட்டு உயர்வா பேசுறத பார்த்தா அந்த பய கார்த்தி சொல்றதே எனக்கு நெசமோன்னு தோணுது. டா சித்ரா, உன் சந்தேகத்தை வச்சு இந்த வீட்டுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுறாத. போ, பேசாம போ. ஜெயராமா, நம்ம பிள்ளைதான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லுதல்ல. அப்பச்சி, நம்ம வீட்டு பிள்ளைய நாம நம்பணுமையா? அதான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லுதல்ல. விடுங்க, பேசியும் பிரச்சனை சரியாகலனா? இல்லண்ணா, கார்த்தி மாமாக்கு எப்படியாவது நான் பேசி புரிய வச்சிடுறேன். என் மனசுல காதல் இல்லைன்னு சொல்லிட்டா போதும், அவரு தானாவே ஒதுங்கிடுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு. எங்களுக்கு யாருக்கும் அந்த நம்பிக்கை இல்ல, அதுவும் எனக்கு சுத்தமா இல்ல. அப்பச்சி, அவதான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்றல்ல, விடுங்க, போய் பேசிட்டு வரட்டும். சோதி, என்னத்தா யோசிக்கிறிய? நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் உங்களை நம்புறேன். சித்தப்பா, எல்லாம் ஹாப்பி தானே? இன்னொரு கேக் வாங்கியிருக்கணும்டா. அதுக்கு என்ன வாங்கிட்ட போச்சு? அவங்க அப்பனையும் கூப்பிட்டுருக்கணும். அதுக்கு என்ன சித்தப்பா, அடுத்த வாரமே அவரையும் கூப்பிட்டுருவான். ஏ கார்த்தி, நில்டா. டேய் மகனே, பட்டாசு சத்தம் இது வரைக்கும் கேட்டுருச்சு போல இருக்கு. நான் மேலே போகிறேன், நீ போய் சமாளி. துரை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க மாதிரி தெரியுது. வீட்டில் இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுக்கிறது அப்படின்னா சந்தோஷம் உனக்கு? ஏங்க, நாம யோசிக்கிறத போற நம்ம பிள்ளைங்களும் யோசிக்கணும்னு கட்டாயம். ஜெயம்மா, நீ பேசாம இருக்கியா? என் கோபத்தை கலராத. நான் அவங்ககிட்ட அன்னைக்கே கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தேன், இவன் புத்திக்கு தான் ஏறல. அப்பா, என்ன ஆச்சுன்னு இப்ப நீங்க கோபப்படுறீங்க? தெரியாமதான்
ஐஸ்வர்யாக்கு எந்த குறையும் இல்லாத அவளுக்கு என்ன அழகு அறிவு அன்பு அம்பட்டையும் ஆண்டவன் குறையில்லாம கொடுத்துருக்கானே அத்த. அப்புறம் இதுக்கிட்ட எந்த பிள்ளைய விட்டுவிட்டு அந்த ஜோதி தான் கட்டப்போறேன்னு ஊர்புற அளப்பறையை கொடுத்துட்டு இருக்க. அப்பா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்ல வந்தேன்ப்பா, நீங்க தான் கேட்க தயாரா இல்லை. ஜோதி என்னை உசுறு குசுற காதலிக்கிறப்பா. அவ மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளை ஏத்துக்கலன்னா எப்படிப்பா? என்ன ஒண்ணு, அந்த சந்தோஷத்தை அவளுக்கு மட்டும் காட்டாம அம்பட்டு பேருக்கு காட்ட வேண்டியதாகி போச்சு. அப்பா, அந்த பிள்ளைய நம்ம எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்ப்பா. நம்ம ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்கணும்னு எம்பிட்டு போராடுற தெரியுமா? போராடுறாளா? டேய் முட்டா போயிட, ஏற்கனவே ஒரு காதல்னால ரெண்டு குடும்பமும் கந்தரகோளமாக்கி கிடக்கு. என் தங்கச்சி அவ புருஷனே தொலைச்சு போட்டு நமக்காக நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கடவ. மறுபடியும் நீயும் காதலுங்கிற பேர்ல பஞ்சாயத்தை பெருசாக்குறிய? பகம் இன்னும் கொழுந்து விட்டு எரியோண்டா. அதுல இன்னொரு உசுர பலி கொடுக்கற சக்தி எனக்கு இல்லப்பா. நானும் அம்மாவும் செத்தா கொல்லி போட நீ ஒருத்தன் தாண்டா இருக்க. அப்பா, அது உன் புரியலையா? அப்பா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுப்பா. ஜோதியும் நானும் சேர்ந்துட்டா ரெண்டு குடும்பமும் சேர்ந்துரும்பா. டேய், அறிவு கட்டத்தனமா பேசாத. அருவாளை வச்சு பூவா இருக்கணும்னு நினைக்காத. செடியே சின்ன பின்னமாய் போகும். உசுர பணம் வைக்கிற தெம்பு உனக்கு இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இல்லப்பா. அந்த புள்ளியோட நினைப்ப விட்டுரு. நீ ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்க. அப்பா, அது நிச்சயமா முடியாதுப்பா. அண்ணே, அப்பாதான் இவ்வளவு சொல்றாரு இல்ல, கேளுன்னு. அந்த குடும்பத்தை பத்தி எம்பட்டு தடவை நீயே சொல்லிருக்க. கெட்டவங்க கொலை பண்ண பாக்குறாங்கன்னு எம்பட்டு தடவை சொல்லிருக்க. அப்புறம் ஏன அந்த குடும்பத்தோட நம்மளுக்கு உறவு வேணானே? சோபனா, எல்லாருமே ஒரு வகையில கோவக்காரங்க தான். நானும் கோவக்காரன் தான். ஆனா ஜோதியோட அன்பால இப்ப நான் மாறலையா? அன்பு எல்லாத்தையும் மாத்தி போடுண்டா. இல்ல, இது என் மருமகனே இல்ல. அண்ணே, இது உன் மவனே இல்ல. யாரோ எவகளோ மந்திரிச்சு விட்டுட்டு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அத வார்த்தையா கொட்டறாப்ல. சரசு, ஜெயமா, உன்கிட்ட பேச வேணான்னு சொல்லிருக்கேன். டேய், நீ நடந்ததெல்லாம் சாதாரணமான ஒரு சண்டை, வெட்டுக்குத்துல முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா அது தப்பு. ரத்தம் ஆற ஓடிச்சுன்னு நீ கதையில கேட்டிருப்ப. அதை நான் கூட இருந்து பார்த்த வேண்டா. உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்றதுக்கு அம்பிட்டு உதவியா தோளுக்கு தோளா நின்னவன் என் மச்சான் கதிர்வேலு. கல்யாணம் பண்ணதுலேருந்து 18 தடவை என்னை வெட்டுறதுக்காக சுத்து போட்டாங்க உன் மாமனுங்க. அப்பெல்லாம் உசிர காப்பாத்துற நண்பன் கதிர்வேலுவ கடைசி வரைக்கும் என்னால காப்பாற்ற முடியல. அவனுக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி கடன் ஒன்று இருக்கு. மகளை என் வீட்டு மருமகள் ஆக்குறது மட்டும்தான். அப்பா,
புரியுதுப்பா. ஐஸ்வர்யாவோட அழகுக்கும் அறிவுக்கும் என்னை விட 100 மடங்கு நல்ல மாப்பிளே கிடைப்பான்ப்பா. அப்போ நீ கட்டிக்க மாட்ட. நீ தான் புருஷன் நம்பிட்டு இருக்கிற என் தங்கச்சி மாவுல நீ கட்ட மாட்டல. அப்பா நீங்க சொல்றதெல்லாமே எனக்கு புரியுதுப்பா. உங்க நன்றி கடனை தீக்கணும்னா நம்ம சொத்து அம்பட்டையும் ஐஸ்வர்யா பேருக்கே எழுதி வச்சிடலாம்ப்பா. என்னை விட நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தெல்லாம் ஜாம் ஜாம்னு நல்லா நடத்தி போடலாம்ப்பா. ஆனா என்னால் மட்டும் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா.